இது வரைக்கும் நம்ம விஜயபாலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரைக்கும் கேட்கவே இல்லைன்ற குரல் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே எப்படியும் ஒரு ரெண்டு மூணு பேராவது இருப்பாங்க. இல்லை மேம், பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் நான் மேம், அதான் கையை தொடச்சிட்டு மியூட் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. மேம், இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்கிறாங்கல்ல மேம், அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் மேம் இருக்குது அப்படின்னு அந்த பதில் சொல்லுது. ஆன்லைன் வகுப்பின் தேவதைகளாக தான் படுறாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜயலட்சுமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஆன்லைன் கிளாஸில் ஒரு நாள் வந்து செமினார் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ஒரு டாபிக் இந்த மாதிரி கொடுத்து அவங்கள செமினார் எடுக்க சொல்லியிருப்போம். அப்போ வந்து ரோல் நம்பர் வைஸ் இல்லாமல் யாரை வேணாலும் கூப்பிடுறது, ஒருத்தவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாக்கா அவங்க வந்து மியூட் எடுத்துகிட்டு அது அவங்களுக்கான அந்த இதை பற்றி செமினார் எடுப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த செமினார் எடுக்கும்போது ஒரு பொண்ணை நான் கூப்பிட்டேன். ஒரு மூணு நாலு தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மியூட் எடுத்துகிட்டு மேம் அப்படின்னுச்சு. ஏம்மா உனக்கு என்னம்மா இவ்வளோ நேரமாம்மா, உன் பேரை நான் மூணு நாலு தடவை கூப்பிட்டேம்மா அப்படின்னு. இல்லை மேம், பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் நான் மேம், அதான் கையை தொடச்சிட்டு மியூட் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. உடனே நான் சொன்னேன், எல்லோரும் இந்த பொண்ணு கை தட்டி பாராட்டுங்க, வெரி குட், பாருங்கள் வீட்டில் இருந்துட்டு கிளாஸும் எடுத்துக்கிட்டே அதே மாதிரி அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லை மேம் நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு இது பண்ணலை, இந்த மாதிரி வெளியில் அம்மா வேலைக்கு போகிறாங்க, அந்த இடத்துல நானும் அம்மா கூட சேர்ந்து வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எங்கம்மா அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி அம்மா வந்து வீட்டில எல்லாம் வந்து துணி துவப்பாங்க மேம், நான் வந்து அந்த வீட்டில எல்லாம் வந்து பாத்திரம் கழுவுவேன் மேம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்பா என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பா இல்லை மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. எனக்கு உடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏம்மா உனக்கு கஷ்டமாக இருக்காம்மா அப்படின்ற மாதிரி டக்குன்னு என்னையும் அறியாமல் கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்கள், அதுதான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மேம், இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்கிறாங்கல்ல மேம், அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் மேம் இருக்குது அப்படின்னு அந்த பதில் சொல்லுது. இப்போ நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவும்போது சலிச்சிக்கிட்டே பாத்திரம் கழுவுவேன். மற்ற வேலையெல்லாம் செய்கிறத விட அந்த பாத்திரம் கழுவுற வேலைன்னு வந்துட்டு அது என்னமோ ஒரு சலிப்பு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டே நாலஞ்சு பேர் வீட்டில் பாத்திரம் கழுவுற வேலையை செய்யுது, ஆனால் அது சந்தோஷமாக செய்யுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த கஷ்டத்துலையும் எங்கள் அம்மா வந்து என்னை படிக்க வைக்கிறாங்கலன்னு சொல்லிட்டு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிச்சு. இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம்னு நான் என்ன நினச்சது அப்படின்னா, எப்பயுமே பிரச்சனையை பார்க்காம நம்மளுக்கு என்னென்ன பாசிட்டிவிட்டி அங்கே இருக்குது, நமக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் நிறைய நேரத்தில் ஆன்லைன் கிளாஸில் பார்த்திங்கன்னா சில காமெடிலாம் நடக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே கிளாஸில், இது வரைக்குமே மேம் அந்த பிள்ளைக்கு மியூட் எடுக்கவே முடியல மேம், மேம் அந்த பொண்ணுக்கு மைக்கு ஒர்க்கே ஆக மாட்டேனது மேம் அப்படிம்பாங்க. உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு மியூட் எடுக்க முடியலையா இல்லை மைக் ஒர்க் ஆகலையா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட குரலை இது வரைக்கும் கேட்கவே இல்லைன்ற குரல் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே எப்படியும் ஒரு ரெண்டு மூணு பேராவது இருப்பாங்க. அதே சில பேர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது மற்ற இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி சில பொண்ணுலாம் சொல்லிச்சு, மேம் எனக்கு பேச முடியாது, ஆனால் நீங்கள் நடத்துகிற கிளாஸை எங்களுக்கு கேட்குறதுக்கு மட்டும் எங்கள் கடையில் வந்து ஓனர் அனுமதி கொடுத்துருக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிச்சு. உண்மையாலுமே இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எனக்கு பார்க்கும்போது தேவதைங்க மாதிரி தெரிஞ்சாங்க. இப்போது இவங்களுக்கான வாய்ப்புகள் சரியாக இல்லை, ஏதோ ஒரு சூழல் வந்து வறுமையோ கஷ்டமோ படிக்க முடியாத ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஆனால் அதை அவங்க வந்து சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி என்னன்றதை பார்த்து அந்த கிளாஸ் அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க பதில் சொல்லலைன்னா கூட ஏன்னு நம்மளால் கேட்க முடியாது, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கான சூழ்நிலை என்னன்றதை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி பசங்கள்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சார் கூட சொன்னார், அவன் மளிகை கடையில் வேலை பண்ணிட்டுலாம் நம்ம பசங்க படிக்கிறாங்க மேடம், இங்கே வேலை பார்க்குறாங்க அங்கே வேலை பார்க்குறாங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டே இந்த கஷ்டப்படுறவங்க வறுமையில் இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த படிப்போட முக்கியத்துவம் என்னன்றது தெரியுது. அவங்க ரொம்ப ரெஸ்பான்ஸாக உடனடியாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் சில பேருக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு, எல்லாமே இருக்கும்போது நமக்கு என்னமோ அந்த வாழ்க்கையோட அடுத்த கட்டமும் இதே மாதிரியே நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு எப்பயுமே இருக்குது. இந்த வாழ்க்கைன்றது எப்படி வேணால் நமக்கு மாறலாம், எல்லாருக்குமே நல்லா இருக்கணுன்றது தான் நம்மளோட ஆசை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, ஏழு தலைமுறை ஒம்பது தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு சொத்து இருக்குது, நான் படிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. சில நேரத்தில் நம்ம ரொம்ப அலட்சியமாக அதை பார்க்குறோம். ஆனால் நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. இப்போ நானே ஒரு வகுப்பில் படிக்கிறேனாலும் நம்ம சேர்ந்துட்டோன்னா அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த கிளாஸை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணணும். நம்மளால் பேச முடியக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நம்ம பேசணும். அதனால் இந்த மைக் ஒர்க் ஆகலை, மியூட் எடுக்க முடியல அப்படின்னு உண்மையாலுமே காரணம் இருக்கிறவங்க ஒரு கவிதை கவிஞர் மு மேத்தாவோட தான் ஞாபகம் வச்சுக்கணும். வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன்,
வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த வாய்ப்புகள் தான் தேவதைகள். அந்த வரம் அப்படிங்கிறது, இந்த டிகிரி அப்படின்றது எல்லா நாளுமே உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த படிக்கக்கூடிய வாய்ப்பு, கிடைக்கக்கூடிய நேரம், அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வசந்த காலமாக இருக்கும். அதே மாதிரி படிக்க முடியாத சூழல், அவங்களுக்கான வறுமை, இந்த பின்னணியில் இருந்தும் இந்த வகுப்பை சரியாக கவனிக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே தேவதைகள் தான். இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி தான், எல்லாருக்கும் எல்லாருடைய எதுலேயுமே நடக்கக்கூடியது. நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்துதல் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அவங்க கிராமத்தில் டவரே இல்லைன்றவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரில் இதெல்லாம் பார்த்தோம், மலை உச்சியில் வேறு எங்கே டவர் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் உட்காந்து படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. தனக்கான வாய்ப்பு சரியாக கிடைக்காதவங்க அந்த வாய்ப்பை தேடி போகிறாங்க, அந்த வாய்ப்பை தனக்கு கைவசமாக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம், யார் நம்மளை பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களை படிக்க வைக்கிறாங்க, இந்த வாய்ப்பு கிடைக்காத எவ்வளவோ பேர் இருக்காங்கங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். இதற்கு பின்னணியில் எவ்வளவோ பேருடைய உழைப்பு இருக்குது, இதில் முக்கியமாக உங்களோட எதிர்காலமும் இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இல்லாமல் இதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ நான் இந்த வகுப்பில் சொன்னேன்ல, ஒரு மாணவி இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலேயே எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்கிறாங்கன்னு ஸ்போர்ட்டிவாக சொன்னாங்கல்ல, அந்த மாணவி மட்டும் இல்லை, அந்த மாணவி மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னுடைய கண்ணுக்கு ஆன்லைன் வகுப்பின் தேவதைகளாக தான் படுறாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பகுதியில் தெரியப்படுத்துங்கள்.